இரட்டி வேடம் போடும் பிள்ளையான் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியிட்டுவேன் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான தடை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு விக்கிலீஸ் நிறுவனர் விடுதலை அமெரிக்க ராணுவம் ரகசிய விவகாரம் காசப்போரில் காணாமல் போயுள்ள ஆயிரக்கணக்கான குழந்தைகள் அரசியலில் இரட்டை வேடம் போட்டு இனமுறுகளை ஏற்படுத்தும் வகையில் பிள்ளையான் செயல்படுவதாக தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியின் உபதலைவர் ஜெயா சரவணா குற்றம் சுமத்தியுள்ளார் ஜெயா சரவணாவால் இன்று ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கடந்து செல்லத்தான் நினைக்கின்றோம் ஆனால் அவ்வளவு எளிதில் கடந்து செல்ல முடியவில்லை தற்போது கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் பயங்கரவாதிகளின் அடாவடிகளும்

பின்னணியில் இரட்டை வேடம் போட்டுக்கொண்டு தமிழ் மக்களுக்கு ஒரு ஒரு கதை கதை பயங்கரவாத பயங்கரவாத கும்பலுக்கு கும்பலுக்கு கூறிக்கொண்டு அந்த ஆதரவாக எமது தமிழ் மக்களின் வளங்களையும் வாழ்வாதாரத்தையும் சுரண்டி உறுதுணையாக இருப்பவர் தற்போதைய மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவர் என்பதே இங்கு தெள்ள தெளிவாக வெளிப்படுகின்றது தற்போதுவரின் செயல்பாடுகள் அனைத்துமே சீனாவின் தந்தரவாய நகர்த்தல் என்பதும் எமக்கு எமது நாட்டுக்கும் புரிகின்றது இதனால் எமது நாட்டுக்குள் ஒரு இனமுறுகலை ஏற்படுத்தும் என்பதே எமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தாம் வெற்றியிட்டுவேன் எனவும் அதன் பின்னர் தமக்கு எதிரான அனைத்து வழக்குகளும் அரசியலமைப்பின் மூலம் ரத்து செய்யப்படும் என்று நிதியமைச்சர் விஜயதாச தெரிவித்துள்ளார் இதன் பின்னர் கட்சி தலைமை தொடர்பில் எவ்வித பிரச்சனைகளும் ஏற்படாது எனவும் எதிர்வரும் தேர்தலில் புதிய சின்னம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்து அவரு ஏனாதிபதி தேர்தலுக்கு வருவோம் வெற்றி பெறுவோம் அதன் பிறகு என் மீதான அனைத்து வழக்குகளும் அரசியல் சாசனத்தால் ரத்து செய்யப்படும் அப்போது கட்சி தலைமை குறித்த எந்த பிரச்சனையும் வராது கட்சியின் தலைவர்கள் என்று கூறி பதவிகளை வகிப்பவர்கள் கண்டிக்கு வந்தால் அடித்து விரட்டி விடுவார்கள் என சிலர் கூறியிருந்தனர் ஆனால் கட்சியின் சிலர் தங்கள் சொந்த பணத்தை பலப்படுத்த முயற்சிக்கின்றார்கள் என்றார் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக செயல்படுவதற்கு விதித்திருந்த தடையுத்தரவை மேலும் நீடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவு வழங்கியுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று குறித்த உத்தரவை பிறப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுதந்திர கட்சியின் பொருளாளர் அமைச்சர் லசந்த அழகிய வண்ணவினால் இந்த முறைப்பாடு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாடு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது எதிர்மனுதாரர்கள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய நீதிமன்றம் கால அவகாசம் வழங்கியிருந்தது இதனையடுத்து ஜூலை ஒன்பதாம் தேதி முறைப்பாட்டை மீண்டும் அழைப்பதற்கு உத்தரவிட்ட நீதிமன்றம் அதுவரை பிறப்பிக்கப்பட்ட தடை உத்தரவை நீடிப்பதற்கும் குறிப்பிடத்தக்கது பிரபல ஆஸ்திரேலிய பத்திரிகையாளரும் இணைய நிறுவனருமான ஜில்லியன் அஸ்ஸான்ஜே பல ஆண்டுகளுக்கு பின்னர் சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் லண்டன் சிறையில் இருந்து ஜில்லியன் அஸ்ஸான் இன்று விடுதலையாகியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விடுதலை பெற்ற அசாஞ்சே தனது தாய் நாடான ஆஸ்திரேலியாவிற்கு திரும்புவார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது விக்லி சீனிய நிறுவனமான ஜீலியன் அசாஞ்சே கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஈராக் மற்றும் ஆப்கானிஸ்தான் போரில் ஈடுபட்ட அமெரிக்காவின் ராணுவ ரகசியங்களை வெளியிட்டு உண்மைகளை அம்பலப்படுத்தியதன் மூலம் உலக அளவில் அதிர்வலையை ஏற்படுத்தியவர் அமெரிக்க ரகசிய ஆவணங்களை வெளியிட்ட காரணமாக விக்லிஸ் இணையதளத்தின் நிறுவனர் ஜிலியஸ் அசான்சே மீது அமெரிக்க நீதித்துறை பதினெட்டு குற்றச்சாட்டுகளை பதிவு செய்தது அதன்படி அவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பதினோராம் தேதியன்று கைது செய்யப்பட்டு லண்டனில் உள்ள அதே உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை என பெல்மார் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார் இந்த நிலையில் அமெரிக்காவுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின் அடிப்படையில் ஜிலியன் அசாஞ்சே மீதான குற்றச்சாட்டுகளில் இருந்து அவர் விடுவிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிடுகின்றன காசப்போரின் போது இருபத்தோராயிரம் பலஸ்தீன குழந்தைகள் காணாமல் போயுள்ளதாக சேவ் த சில்ட்ரன் அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரியவந்துள்ளது அத்துடன் நான்காயிரம் குழந்தைகள் இறந்ததாகவும் அவர்களின் உடல்கள் இடிந்து விழுந்த கட்டடங்களில் இடிபாடுகளில் சிக்கியிருக்கலாம் என்றும் குறித்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் உறுப்பினர்கள் இஸ்ரேலுக்குள் நுழைந்த தொடர் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் காச பகுதி மீது தாக்குதல் நடத்த தொடங்கியது அந்த தாக்குதல்களில் முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட காச மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அவர்களில் பெரும்பாலானோர் குழந்தைகள் காணாமல் போன குழந்தைகளில் பெரும்பாலானோர் பெற்றோரை பிரிந்தால் கண்டுபிடிக்கவில்லை யுத்தத்தின் போது இழந்த பிள்ளைகள் அவர்கள் பெற்றோர்களுடன் ஒன்றிணைப்பதற்கு சாத்தியமான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட வேண்டுமென சேவ் சில்ட்ரன் அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ள போதிலும் அதிகரித்து வரும் மோதல்கள் காரணமாக இந்த நிலைமை கடினமானதாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தவிர இஸ்ரேல் ராணுவத்தால் கைது செய்யப்பட்ட சிறையில் அடைக்கப்பட்ட குழந்தைகளும் கணிசமான அளவில் இருப்பதாகவும் அந்த அறிக்கை கூறுகின்றது சேவ் த சில்ட்ரன் அறிக்கையின்படி மோதல்களில் முப்பத்தி மூன்று இஸ்ரேலிய குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர் மேலும் காச பகுதியில் கடத்தப்பட்ட இஸ்ரேலிய குழந்தைகள் அதிகம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது